திருச்சிற்றம்பலம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கூர்ம அவதாரம். ஜெயலட்சுமி இந்த வீடியோலையும் கதையை ரொம்ப அழகாக தெளிவாக விளக்கமாக சொல்லியிருக்காங்க, கேட்கலாமா? கதையை கேட்டுட்டு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மகாவிஷ்ணுவின் முதல் அவதாரம் நீரில் வாழும் மீனான மச்ச அவதாரம். இரண்டாவதாக அவர் எடுத்த அவதாரம் நீரிலும் நிலத்திலும் வாழும் ஆமையான கூர்ம அவதாரம். மகாவிஷ்ணு மற்ற அவதாரங்கள் தீயவர்களை அழிப்பதற்காக எடுத்தார். ஆனால் கூர்ம அவதாரத்தில் அப்படி யாரையும் அழிக்க அவர் அவதாரம் எடுக்கலை. அப்படின்னா எதுக்காக இந்த அவதாரம் எடுத்தார்னு கேட்குறீங்களா? வாங்க பார்ப்போம். தேவலோகத்தில் தேவர்களுக்கு அடுத்த நிலையில் கந்தர்வர்களும் வித்யாதரர்களும் இருப்பாங்க. வித்யாதரர்கள் கல்வி கலைகளில் சிறந்தவங்களாக இருப்பாங்க. அந்த வித்யாதரர்களில் பெண் ஒருத்தி ஒரு முறை வீணை வாசித்து திருமாலையும் லக்ஷ்மி தேவியையும் துதித்து பாடினான். இதனால் மனமகிழ்ந்த லக்ஷ்மி தேவி அவள் அணிந்திருந்த மனம் மிகுந்த மலர் மாலையை அவளுக்கு பரிசாக வழங்கினான். அந்த மலர் மாலையை அந்த வித்யாதர பெண் அவளோட வீணையில் சுற்றிக்கிட்டு பிரம்மலோகம் வழியாக நடந்து போய்கிட்டு இருந்தாள். வழியில் துர்வாச முனிவரை பார்த்தா. துர்வாசர் லக்ஷ்மி தேவியோட தீவிர பக்தர். அதனால் அவர்கிட்ட அந்த மலர் மாலையை கொடுத்து இந்த மலர் மாலை லக்ஷ்மி தேவி அணிந்ததுன்னு சொன்னான். அதை அவர் மிகுந்த பக்தியோடு வாங்கி அவரோட ஜடாமுடியில் சூடிக்கிட்டு தேவலோகம் நோக்கி போய்கிட்டு இருந்தார். வழியில் தேவேந்திரனை பார்த்தார். அவர்கிட்ட அந்த மலர் மாலையை கொடுத்தார் துர்வாசர். தேவேந்திரன் என்ன பண்ணார்னா, அந்த மலர் மாலையை வாங்கி அலட்சியமாக அவர் ஏறி வந்த யானையின் தலையில் தூக்கி போட்டுட்டார். அந்த யானை என்ன பண்ணிச்சுன்னா, மலர் மாலையை கீழே போட்டு மிதிச்சிட்டு போயிட்டு லக்ஷ்மி தேவியின் பக்தனான துர்வாச முனிவருக்கு லக்ஷ்மி தேவி அணிந்திருந்த மலர் மாலையை அவமதித்ததால் கோபம் வந்துட்டு, அந்த கோபத்தில் மூன்று உலகமும் லக்ஷ்மி கடாட்சம் இல்லாமல் போகட்டும்னு சாபம் விட்டுட்டார். தேவேந்திரன் துர்வாசர் சாபத்தை கேட்டு பயந்து போய் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கதறி பார்த்தார். ஆனால் துர்வாசர் கோபம் குறையாமல் அங்கேருந்து போயிட்டார். அவர் விட்ட சாபத்தினால மூன்று உலகமும் லக்ஷ்மி கடாட்சம் இல்லாமல் வறுமைக்கு போயிட்டு, இதை தெரிஞ்சுக்கிட்ட அசுரர்கள் தேவேந்திரன் கோட்டைக்கு வந்து போரிட்டாங்க. அந்த போரில் நிறைய தேவர்களும் அசுரர்களும் இறந்துட்டாங்க. ஆனால் அசுரர்களோட குரு சுக்கராச்சாரியார் சஞ்சீவி மந்திரத்தை சொல்லி அசுரர்களை மீண்டும் உயிர் பிழைக்க வச்சிட்டார். ஆனால் தேவர்கள் உயிர் பிழைக்க வழி இல்லை. அதனால் தேவர்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சி போயிட்டு, இதை தேவேந்திரன் பிரம்மா கிட்ட போய் தேவர்கள் நிறைய பேர் இறந்துட்டாங்க, அவர்களை உயிர் பிழைக்க வைக்க சுக்கராச்சாரியார் சொன்ன சஞ்சீவி மந்திரத்தை போல நம்மிடம் ஏதும் இல்லையே, இதுக்கு என்ன செய்யலான்னு கேட்டார். பிரம்மருக்கும் என்ன செய்கிறதுன்னு தெரியல. ரெண்டு பேரும் மகாவிஷ்ணு கிட்ட போய் தேவர்கள் சாகாமல் இருக்க என்ன செய்யலான்னு கேட்டாங்க. அதுக்கு மகாவிஷ்ணு சொன்னார், அமிர்தம் பருகினால்தான் தேவர்கள் சாகா வரம் பெற முடியும், அதுக்கு நீங்கள் பார்க்கடலை கடையணும்னு சொன்னார். பார்க்கடலை கடைய தேவர்களோட எண்ணிக்கை குறைவாக இருந்ததுனால அசுரர்களையும் கூட்டிக்கிட்டு போய் மந்தர மலையை மத்தாக்கி வாசுகி பாம்பை கயிறாக்கி பார்க்கடலை கடைய ஆரம்பித்தாங்க. அப்போது மந்திரமலை நேராக நின்று சுத்தாமல் கடலில் மூழ்க ஆரம்பிச்சிட்டு, அப்போதான் மகாவிஷ்ணு ஆமை உருவில் கூர்ம அவதாரம் எடுத்து மந்திரமலை கடலில் மூழ்காமல் நேராக நின்று சுத்த மலையை தன் முதுகில் தாங்கிக்கிட்டு பார்க்கடலை கடைய வழிகாட்டினார். அப்படி பார்க்கடலை கடைஞ்சப்ப பல பொருட்கள் வெளிவந்துச்சு. கடைசியாக நான்கு கைகளோட தன்வந்திரி பகவான் தோன்றினார்.
அவரோட நான்கு கைகளில் சீண்டில் கொடி, அட்டை பூச்சி, அமிர்த கலசம், கதாயுதம் இதெல்லாம் இருந்துச்சு. அமிர்த கலசத்தில் இருந்து அமிர்தத்தை உண்டு தேவர்கள் சாகா வரம் பெற்றார்கள். இதுதான் மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்த கதை. நாமும் நம்முடைய மனித தன்மை, உதவி செய்யும் பண்பு, தானம் தர்மம் செய்யும் எண்ணம், கடவுள் பக்தி போன்ற நல்ல பண்புகள் என்றும் குறையாமல் இருக்க திருமாலை தினமும் தியானிப்போமே. அமிர்தத்தை பகிர்ந்து உண்ணும்போது நிகழ்ந்த சுவாரஸ்யமான நிகழ்வை நமது வேறொரு பதிவில் பார்ப்போம்.